ஏமா அண்ணையே அழுதுட்டு இருக்கு, வாயில பிளாஸ்திரி வேற ஒட்டி இருக்கு, சூடுகிட்ட வச்சியா? அதெல்லாம் இல்லையே. பின்னே அழுதுட்டு இருக்கு. இன்னைக்கு ஐயா மௌன விரதம்ல, இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டுல கறியும் மீனுமா சமைக்கிறோமா, அத சாப்பிட முடியலன்னு வயித்தறிச்சல அழுதுட்டு இருக்கோம். ஏமா மூணு நாள் ஆச்சு, இன்னும் ஏன் டிவி ரிப்பேர் பண்ணல? பண்ணல. இப்ப நான் எப்படி சீரியல் பாக்குறது? என்ன பண்றது, மதுரை மாடு மாதிரி உழைக்கிறான். இந்த மண்ணாங்கட்டியை டிவியை ரிப்பேர் பண்ண சொல்லி என் வாய் தான் வலிக்குது. சரிம்மா, நான் பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பாத்துக்கிறேன். ஏய் சுத்தியில எதுக்கு எடுக்கிற? என்ன செய்யறா? ஓ மெயினா பண்ணுமா? ஏய் வா போல. ஓப்பன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு, போய் பாப்போம். என்ன வெயிலுப்பா, கரண்ட் இல்லையா? யாரு அது மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது? தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். நீ டிவிக்குள்ள தலைய விட்டுருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உள்ள விட்டுட்டு ஊ நடந்துறேன் கேக்கல. அந்த வாயத்தோட சொல்ல வேண்டியதா? எப்படி பேசுவே? இன்னைக்கு நான் மௌன விரதம், யாருக்கிட்ட பேச மாட்டேன். இப்ப மட்டும் பேசுற? நானா பேசுற? பயத்துல தானா பேத்து வருதுரா? ஐயோ எடுத்துரு. கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நன்றிங்க. மதுரை, என்னோட பெரிய பாரம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. சொல்லுப்பா. வணக்கம் சார். என்ன சார் கவனிக்காம போறீங்க? ஆயா தேங்க்யூ சார்.
அவளோட ஜாக்கெட்டை துவைக்க போட்டா பேண்ட் சட்டையை கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த பைத்தியம் பாரு. பைத்தியம் முத்திடுச்சு அவளுக்கு. அவரை என்ன பண்ற பாரு. மதுரை துணி, மதுரை நீ தான் என்கிட்ட மாட்ட மாட்டேங்கிற, உன் சட்டையாவது மாட்டிக்கிற. பாப்பா, நீ கேமராவால ஃபாலோ பண்ற அசிங்கத்தை நான் கண்ணாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆள் நுழைஞ்சதுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா? வெயிட் அண்ட் சீ. பிக்கனு நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே பாப்போம். காட்டு. இது ஏன் பேண்ட் சட்டை? தெரியும், அதனாலதான் போட்டிருக்கேன். மூஞ்சி போற மூஞ்சியா வெக்கப்படுறல வெக்கம். தக்காளியே வெக்கப்பட வச்சானா தம்பி? பெரிய தில்லாலங்கடிடா. ஷட் அப். மரியாதை ரெண்டுத்தி குடு. எடுத்துக்கங்க, உங்களது தானே. என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற, என்னோட பாவாடையை மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கா? பாவாடை, அதுவும் பட்ட பகல்ல பட்டு ஸ்பீடா இருக்கிறான். பொறுமையா இருந்த அவங்க கல்யாணத்தையும் நீ தான் வீடியோ கவரேஜ் பண்ணணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுற. விழுக்கிறதே மொத்தம் பத்து துணி, அந்த அட்ரஸ் பார்த்து கொடுக்க தெரியாது உனக்கு. அவன் போட்டு பார்த்து கசக்கிட்டா, மறுபடியும் துவைச்சி தேய்ச்சி ஒழுங்கா என் வீட்டில் கொண்டாந்து கொடுக்குற. சரி மதுரை. மாமன் இன்னொரு வாட்டி இது நடந்தது. ஆ, உன் அட்ரஸ் மாறிடும் படா. எப்படி துணி மாறி போச்சு? சாரிடா மதுரை, உன்னை போய் தப்பா நினச்சிட்டேனே. அவளுக்கு முன்னாடி நாம கப்பலுக்கு ஒத்துற வேண்டியதுதான். அடிபட்டு செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ மாட்டு சந்தை நடக்குதா, கை மேல துண்டு போட்டு வெலை பேசிப்பாங்களாம், அத வீடியோல ஷூட் பண்ணனும். பண்ணுங்க. அது இல்ல, என்னால டிரைவ் பண்ண முடியாது. கொஞ்சம் எனக்காக வண்டி ஓட்டிட்டு வர முடியுமா? என்னன்னு உங்க வீட்டு டிரைவர் நினைச்சீங்களா? எனக்கு 1004 வேலை இருக்குது. ப்ளீஸ் மதுரை. பாருங்க, சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணா. பொண்ணு கூட எல்லாம் தனியா போகாத. ப்ளீஸ் கூட்டிட்டு போ மதுரை. ப்ளீஸ் கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. அம்மா சொல்றல்ல, அவளால முடியலன்னு கேக்குறா, கூட்டிட்டு போ. கம்முங்க. தேங்க் யூ ஆன்ட்டி. யார் 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 டேய் 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 நில்ல, நீ எங்க போற? நான் டிரைவர் ஒருத்தன் தான். ஆமா, கிளீனர் ஒருத்தன் வரணும்ல, அதான் போறேன். கிளீனர் கிளீனர் மதுரை, நீ வண்டி எடு பா. விடு மாமா, போணும் விடு. நீ உட்கார் ஆன்ட்டி. ஆமா பெரிய ஆன்ட்டி, இம்சை பிடிச்ச ஆன்ட்டி. நீ படுத்துல பாரு, நான் வண்டி ஏறி போடுறது. விடுடா அவங்கள, அவங்க போட்டு விடு. ஏய் டேய் மனே மதுரை, வண்டி புது வண்டி பாத்து யூஸ் பண்ணு. சந்தைய ஷூட் பண்ணும்போது நானும் கேமரா முன்னாடி பேசுவேன், என் முகமும் தெரியும். அதனால கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கணும். ஓ மூஞ்சி, நீ மேக்கப் போட்டுக்க போற, அதையும் என்கிட்ட கேக்குற? அது இல்ல, ஒரு கையில எப்படி மேக்கப் பண்ணிக்கிறது? நீ கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுறியா மதுரை? எது நானா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இது ஒரு டப்பா வேற. மேக்கப்னு ஒரு மேட்டர் மட்டும் இல்லைன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க வெளியே முகம் காட்டவே முடியாதுப்பா. இந்தா
பென்சில் கண்ணுக்கு. படிக்கிற பசங்களுக்கு எழுத பென்சில் இல்ல, உன் கண்ணில் கலர் அடிக்க பென்சில். வா. So sweet. நாகே ஸ்வீட்டு, கவுண்டமணி ஸ்வீட்டுன்னு காமெடி பண்றாளுங்கப்பா.